بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون الله أكبر 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 அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் இறுதி நாள் வரை அந்த தூய வழியில் இவர்கள் எல்லாம் பயணம் செய்வார்களோ பயணம் செய்தார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சிறப்பு மிகு நாளிலே ரப்புல் ஆலமீன் நமக்கு இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக திகழ்கின்ற நோன்பென்ற அந்த கடமையை தொடர்ந்து நமக்கு இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளை வழங்கியிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அவன் தனது திருமறையிலே குறிப்பிடும் போது வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ் அலமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன், அவன் அந்த நாட்களை உங்களுக்கு நிறைவு செய்து தந்ததற்காக, அதே போன்று உங்களுக்கு அவன் நேர்வழியை வழங்கியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறப்புமிகு ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து அந்த மாதத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அந்த சிறப்புமிகு ரமலானுடைய மாதத்திலே எவர்கள் லாபம் அடைந்தார்களோ அவர்கள் லாபம் அடைந்து விட்டார்கள், எவர்கள் நஷ்டம் அடைந்தார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, நாட்கள் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. இந்த நாட்கள் மிக வேகமாக உருண்டோடி சென்று கொண்டிருக்கின்றது. நாம் தான் நமது புத்தியை உரிய முறையிலே பயன்படுத்தி மறுமைக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், சுவர்க்கத்திலே 100 அந்தஸ்துகள், 100 பதவிகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பதவியும் வானங்கள் பூமிக்கு மத்தியிலே எந்த அளவு ஒரு இடை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது இடையுடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கு மத்தியில் எவ்வளவு தொலைவோ அதுபோன்று தொலைவுடையதாக இருக்கிறது. அந்த சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துக்களுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டுமென்றால் இவ்வுலகம்தான் அதற்குரிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள் நமக்கு நேர்வழியை காட்டி இந்த சிறந்த மார்க்கத்துக்குரியவர்களாக அவன் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும் போது பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், அவன் உங்களுக்கு ஈமானின் மூலம் நேர்வழி காட்டி அவன் அருள் புரிந்தான். அன்பிற்குரியவர்களே, நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த மார்க்கம் தான் நமக்கு கிடைத்த பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாம் உறுதியாக இருப்பதற்காக, நாம் இதிலே உறுதியோடு செயல்படுவதற்காக அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக் என்ற அந்த துஆவை நாம் அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே உறுதியாக ஆக்கி வைப்பாயாக. என் அருமையான சகோதரர்களே, ரமலான் நம்மை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறது. அந்த கவலை
அந்த கவலை நமக்குள் இருந்தாலும் அதை மாற்றுவதற்காக அல்லாஹ் நமக்கு தந்ததுதான் இந்த பெருநாள். நோன்பு என்பது இரண்டு மகிழ்ச்சிகளை தரக்கூடியது. ஒரு மகிழ்ச்சி நோன்பு திறக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியாகும். அடுத்து மற்றும் ஒரு மகிழ்ச்சி நோன்பின் மூலம் அல்லாஹ் வாக்களித்து வைத்திருக்கிறான். அந்த மகிழ்ச்சி தான் நாளை மறுமையுடைய நாளில் ரப்பை நாம் சந்திக்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மகிழ்ச்சி, அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால், நோன்போடு ரமதானுடைய காலம் நிறைவு பெற்று விட்டது. சிலர்கள் என்ன செய்கிறார்கள், மொத்த இஸ்லாத்தையே வழி அனுப்பி வைக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பை நாம் வழி அனுப்பி வைக்கலாமே தவிர, சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மொத்த இஸ்லாத்தையும் சேர்த்து வழி அனுப்பி விடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் ரமதானுடைய காலத்திலே நல்ல முறையிலே தொழுதார்கள், ரமதானுடைய காலத்திலே நல்ல முறையிலே அல் குர்ஆனை ஓதினார்கள், ரமதானுடைய காலத்திலே சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை செய்தார்கள். இந்த அனைத்துக்கும் அவர்கள் விடை கொடுத்து விடுகின்ற, அந்த அனைத்தையும் வழி அனுப்பி விடுகின்ற மோசமான நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நோன்பு நமக்குள் உண்மையிலேயே தக்வாவை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், அந்த தக்வா நம்மை வழி நடத்த வேண்டும். அந்த தக்வா தான் நம்மை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் போது, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வாவுடைய மக்களிடமிருந்து தான். என் அருமையான சகோதரர்களே, எவர்கள் தக்வா உள்ளவர்களாக, அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களிடமிருந்து தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே தக்வா என்பது ரமதானுடைய காலத்துக்கு மாத்திரம் உரியதல்ல. தக்வா என்பது நோன்போடு மாத்திரம் நின்றுவிடக்கூடிய ஒன்று அல்ல. அந்த நோன்பு நமக்கு தக்வாவை நமது மொத்த வாழ்விலும் அந்த தாக்கம் நமக்குள் செலுத்த வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த ரமதானுடைய காலத்திலே நாம் பெற்ற பயிற்சி என்பது, அந்த பயிற்சியிலே நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக எது திகழ்கிறது என்று சொன்னால், நாம் அமல்களிலே தொடர்ச்சியாக இருப்பது. அமல்களில் நாம் தொடர்ச்சியாக இருப்பது என்பது நமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அதற்கு மாறாக நாம் செய்த அமல்களையே நாமே குழிதோண்டி புதைத்து விடக்கூடிய விதத்தில் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. வேதனை என்னவென்று சொன்னால், ரமதானுடைய அந்த மாதம் முழுவதும் அவர்கள் நோன்பின் மூலம், இரவு வணக்கத்தின் மூலம், ஏனைய வணக்க வழிபாடுகளின் மூலம் பயிற்சி எடுத்தவர்கள். வேதனை என்ன தெரியுமா, நோன்பு பெருநாளுடைய தினத்திலே சினிமா கொட்டைகளுக்கு முன்னால் கியூலே இருக்கிறார்கள். எதற்கு, டிக்கெட்டை வாங்குவதற்காக. என் அருமையான சகோதரர்களே, இந்த நிலையை நமது சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு மாத காலம் பெற்ற பயிற்சி எந்த மாற்றத்தையும் கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்தை எங்கு கழிக்கிறார்கள், குடும்பத்தோடு சேர்ந்து சினிமாவுக்கு செல்கிறார்கள். இதுதான் நோன்பு கொடுத்த பயிற்சியா? இதுதான் ரமதானுடைய காலம் கொடுத்த பயிற்சியா? நாம் பார்க்கிறோம், இந்த நோன்பு பெருநாளைக்காக சினிமாக்கள் ரிலீஸ் ஆகின்றன. இந்த மோசமான நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? இந்த இஸ்லாமிய சமூகம் உரிய பயிற்சியை நோன்பின் மூலம், ரமதானின் மூலம் பெற்றிருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த பாவங்களின் பக்கம், இந்த அசிங்கங்களின் பக்கம் ஒருபோதும் செல்ல மாட்டார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல்லாஹுடைய ரசூலுடைய பணிகளை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது சொல்கிறது, அவர்கள் மானக்கேடானவற்றை, அசிங்கங்களை, அருவறுப்புகளை எல்லாம் அவர்கள் ஹராமாக்குவார். அருமையான சகோதரர்களே, சினிமா என்பது தெளிவான வெளிப்படையான அசிங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமதானுடைய காலம் முழுவதும் பயிற்சி எடுத்த ஒருவர் என்ன செய்கிறார், அந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தை அதிகமானவர்கள் எப்படி கழிக்கிறார்கள் தெரியுமா, சினிமாவுக்கு முன்னால் கழிக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்த ரமதான் மாதத்திலும் பார்க்க முடியாதவற்றை எல்லாம் சேர்த்து ஒரே நாளிலே பார்த்து அமல்களை எல்லாம் அழித்து விடுகின்ற மோசமான நிலையை பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், உங்களுடைய உள்ளங்களிலே கொஞ்சம் கையை வைத்து கேளுங்கள், இந்த ஒரு மாத காலம் எடுத்த பயிற்சி, இந்த பயிற்சியுடைய தாக்கம் எங்கே? நாம் ரமதானுக்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலைக்கு நாம் திரும்பி செல்வதா? அருமையான சகோதரர்களே, இந்த நோன்பு பெருநாளுடைய தினம்
நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இஸ்லாமிய வரையறைக்குள் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இஸ்லாமிய வரையறைகள் இஸ்லாமிய வரம்புகளுக்குள் இந்த மகிழ்ச்சியை ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக மார்க்கம் தடுத்தவைகள். சிலர் நினைக்கிறார்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே எல்லா ஹராம்களுக்கும் அங்கீகாரம் கிடைத்து விட்டது, எல்லா ஹராம்களுக்கும் அனுமதி கிடைத்து விட்டது என்று சிலர் ஒரு தப்பு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்ன செய்கிறார்கள், இந்த பெருநாளுடைய தினத்திலே பலரை பார்க்கிறோம் தொழுகைகளை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். ரமலான் முழுவதும் தொழுகையை உரிய முறையிலே பேணியவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே ஜமாத்து கிடையாது, தொழுகை கிடையாது. அதே போன்று சினிமாவுக்கு முன்னால் நேரத்தை கழிக்கிறார்கள், இசையை தாராளமாக கேட்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா மதுபானம் போன்றவைகளுக்கும் சென்று விடுகிறார்கள், சூது இது போன்ற விளையாட்டுகளுக்கு சென்று விடுகிறார்கள். இப்படி மார்க்கம் தடுத்தவைகள் ரமலானுடைய அந்த நோன்புடைய பகல் காலங்களில் ஹலாலை எல்லாம் ஹராமாக்கி பயிற்சி எடுத்த இந்த மனிதன், இந்த மோமின், அந்த நோன்புடைய ஒரே நாளில் என்ன செய்கிறான், எல்லா ஹராம்களையும் செய்து விடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் இதை அல்லாஹ் இந்த நோன்பின் மூலம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நோன்பு நமக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நாம் பாவங்களிலிருந்தெல்லாம் தூய்மையாகி பரிசுத்தமாகி விடுபட்டு நாம் தூய்மையானவர்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ரமலான் முழுவதும் நாம் நமது பாவங்களுக்காக இரு கரமேந்தி கண்களிலிருந்து கண்ணீரை வடித்து நாம் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடினோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த பாவ மன்னிப்பில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால், இந்த தௌபாவில் நாம் உண்மையாளர்கள் என்று சொன்னால், நாம் பாவங்களின் பக்கம் செல்லக்கூடாது, பாவங்களின் பக்கம் நாம் திரும்பி பார்க்க கூடாது. ஏனென்றால் இந்த பாவங்கள் என்ன செய்யும், நம்மை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய வரையறைகள் இஸ்லாமிய வரம்புகள் நாம் உண்ணலாம் பருகலாம், நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே போன்று நமது இரத்த உறவுகள், இரத்த பந்துக்கள், நமது பெற்றோர்கள், அவர்களோடு உள்ள அந்த முஹப்பத்தையும் நேசத்தையும் உறவையும் நாம் அதிகம் அதிகம் இந்த நாளிலே அந்த பிணைப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு பிணக்கு இருக்கும் என்று சொன்னால், உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு பிணக்கு உருவாகி இருக்கும் என்று சொன்னால், அவற்றையெல்லாம் மறந்து விட வேண்டும். இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்களும் சகோதரர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினை ஒரு உடலுக்கு ஒப்பிட்டார்கள். ஒரு உடலுடைய ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் எப்படி வேதனைப்படுகிறதோ அதுபோன்றுதான் இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய உம்மத். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே நாம் பிணக்கையும் விரோதத்தையும் பாராட்டக்கூடாது. அவற்றை மறந்து நாம் என்ன செய்ய வேண்டும், சகோதரர்களாக அந்த நட்பை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒவ்வொரு திங்களும் வியாழனும் சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அந்த வாயில்கள் திறக்கப்பட்டு அல்லாஹு தஆலா அந்த இரு நாட்களிலும் மன்னிப்பை வழங்குகிறான். ஆனால் இருவருக்கு மாத்திரம் மன்னிப்பு கிடையாது. அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால், முஷ்ரிக் இணை வைப்பவர். அடுத்தவர் யார் என்று சொன்னால், தனது சகோதரனோடு பிணக்கையும் பகைமையையும் பாராட்டுபவர். என் அருமையானவர்களே, இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட மாட்டாது. இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் இந்த பட்டியலில் நாம் சேர வேண்டுமா? எனவே என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த பகைமைகளை பாராட்டியவர்களாக, விரோதத்தையும் குரோதத்தையும் பாராட்டியவர்களாக நாம் இருந்து விடாமல் அந்த அனைத்தையும் மறந்து நாம் என்ன செய்ய வேண்டும், சகோதரர்களாக மாறிவிட வேண்டும். அதே போன்று இரத்த உறவுகள், இரத்த பந்தங்கள், இவைகள் எல்லாம் நாம் ஏற்படுத்தியதல்ல, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தது. நமக்கு இவர்தான் தந்தை, நமக்கு இவர்தான் தாய், நமக்கு இவர்தான் சகோதரர், நமக்கு இவர்தான் சகோதரி, நமக்கு இவர்கள் தான் பிள்ளைகள். இது நாம் போட்ட முடிவல்ல, ரப்புல் ஆலமீன் இந்த உறவை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த உறவை துண்டிப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது, இந்த உறவை எவருக்கும் துண்டிப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஏன், இது ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய உறவாகும். எனவே அருமையான சகோதரர்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், மன் கதஅனி, அதாவது எவர்கள் இந்த இரத்த உறவை துண்டித்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை துண்டித்து விடுகிறான்.
அல்லாஹ் அவர்களை துண்டித்து விடுகிறான். இவர்கள் இந்த இரத்த உறவை சேர்த்து கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை சேர்த்து கொள்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, இரத்த உறவுகளை நாம் இந்த நாளிலே நாம் யாரோடு பகைமை பாராட்டுகிறோமோ அவற்றையெல்லாம் மறந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சகோதரத்துவ பிணைப்பை, அந்த இரத்த பந்துக்களை, உறவுகளை பேணுகின்ற அந்த உயரிய முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் என் அருமையான சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட வேண்டும். இந்த இஸ்லாமிய உம்மத் எப்போது ஒன்றுபட்டு செயல்படுகிறதோ அப்போது இந்த சமூகம் கண்ணியம் பெறக்கூடியதாக, இந்த சமூகம் உயர்வு பெறக்கூடியதாக மாறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த நாளில் நாம் அனைவர்களும் மகிழ்ச்சியாக புத்தாடைகளை அணிந்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதே நேரத்திலே உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லீம்கள் அவர்கள் புத்தாடைகள் அணிவது எப்படி போனாலும் அவர்களுக்கு கஃபன்கள் அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அநியாயமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனை எடுத்து பாருங்கள், அநியாயமாக பிள்ளைகள், பெண்கள், அதே போன்று கர்ப்பிணி பெண்கள் இப்படி கொல்லப்படுவதையும், குழந்தைகள் கொல்லப்படுகின்ற இந்த மோசமான அவலநிலையை எமது சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், ஆனால் ஒரு சமூகம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சிரியாவை எடுத்து பார்த்தாலும், ஈராக்கை எடுத்தாலும், பர்மாவை எடுத்தாலும், இப்படி பல நாடுகளில் முஸ்லீம்கள் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? நமது உறவுகள். இவர்கள் யார்? நமது சகோதரர்கள். அந்த சகோதரத்துவ பிணைப்பை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நமக்கு இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் இது அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய அந்த நெருக்கடியான வாழ்விலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அந்த அநியாயமான ஆட்சியிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அதற்காக நாம் இரு கரமேந்தி அல்லாஹுவிடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், குத்தில அஸ்ஹாபுல் உஹுதுத், அதாவது அந்த கிடங்குவாசிகள் அவர்களுடைய கொலையை பற்றி அவர்கள் கொல்லப்பட்டதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அநியாயமாக கொல்லப்பட்டார்களா இல்லையா, இந்த வரலாற்றை ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், அவர்களுடைய ஈமானுக்காக அவர்கள் கொடுத்த விலை அது. அவர்களுடைய ஈமானுக்காக அவர்கள் கொடுத்த விலை அது. என் அருமையான சகோதரர்களே, மூமீன்கள் சோதிக்கப்படுவார்கள். அந்த சோதனைகளில் உறுதியாக அவர்கள் இருக்க வேண்டும். ஏன்? ஈமானை விட விலை மதிப்பு மிக்கது எதுவுமே கிடையாது. ஈமான் தான் விலை மதிப்பு மிக்கது. அந்த ஈமானோடு மரணித்தால் நாம் வெற்றிக்குரியவர்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே கேட்கிறான், அந்த சிறுவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்று அநியாயமாக கொல்லப்பட்டவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த அநியாயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற, நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே ரப்புல் ஆலமீன் நீதியை நிலைநாட்டியே தீர்வான். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்கள் எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்திலே அலட்சியமாக இருப்பதாக ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் அவர்களை பிற்படுத்தி வைத்திருப்பதெல்லாம் ஒரு நாளைக்காக. அந்த நாளில் பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி சென்றுவிடும். அவர்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் யார், வலதிலே இருப்பவர்கள் யார், இடதிலே இருப்பவர்கள் யார், அவர்களுக்கு தெரியாது. அந்த நாள் நீதி நிலைநாட்டப்படுகின்ற மிக துல்லியமாக அணுவளவும் அங்கே விட்டு கொடுக்கப்பட மாட்டாது, நீதி நிலைநாட்டப்படும். எனவே நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. மூமின்களாகிய நாம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. நம்பிக்கை இழந்து விடாமல் நாம் தான் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்விடத்தில் உயர்வுமிக்கவர்கள் நாம் தான். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இந்த பூமியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கின்ற ஒரு முஸ்லீம் இருக்கும் வரை உலகம் அழிக்கப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு இந்த முஸ்லீம்களின் மூலம் தான் ஏனைய அனைவர்களுக்கும் அல்லாஹ் உணவு வழங்கி கொண்டிருக்கிறான். ஒரு முஸ்லீம் இந்த பூமியிலே உயிர் வாழும் வரை இந்த உலகம் அழிக்கப்பட மாட்டார். அல்லாஹ்விடத்தில் ஈமானுக்கு இருக்கக்கூடிய விலை இது. அல்லாஹ்விடத்தில் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் இது. இந்த கண்ணியத்தை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானுக்குரிய இந்த உயர்வை, மதிப்பை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் ஈமானுக்குரிய உயர்வு. ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் இந்த பூமியில் இல்லையா, அல்லாஹ் இதை அழித்து விடுவான். எனவே நறுமையானவர்களே, நம்மின் மூலமாகத்தான் ஏனையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏனே அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கிறான், அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த ஈமானை உயர்ந்ததாக கருத வேண்டும். இந்த ஈமான் இதுதான் உயர்ந்தது, இந்த தீன் இதுதான் உயர்ந்தது, இதற்காக நான் எதையும் அர்ப்பணிக்க தயார் என்ற அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறந்த நாளிலே, இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளிலே பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் சமூகத்திலே ஒரு பாரிய பங்கு அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் தாய் என்ற அந்தஸ்திலே இருப்பவர்கள். ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதிலும் வளர்ப்பதிலும் ஒரு பாரிய பங்களிப்பை செலுத்தக்கூடியவர்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்குரிய இடத்தை எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், தாய்க்குத்தான் முதலிடம், தாய்க்குத்தான் இரண்டாவது, தாய்க்குத்தான் மூன்றாவது, நான்காவது தந்தைக்கு என்று சொன்னார்களே. ஒரு மிகப்பெரிய இடைவெளி, அந்த இடைவெளியை நிரப்பவே முடியாத ஒரு இடைவெளி என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. அந்த தாய்மை எப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், வீரமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். எப்படி அந்த சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் அந்த பொன்மணிகளையும் முன்மாதிரிகளையும் முன்னோடிகளையும் உருவாக்கினார்களோ, அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அதே போன்று இன்னும் எண்ணற்ற நபித்தோழர்கள் இவர்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் அந்த தாய்மார்கள். என் அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, நமது குழந்தைகளை எப்படி நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி முன்மாதிரி மிக்க முன்னோடிகளாக உருவாக்க வேண்டும். ஒரு நிகழ்வை உங்களுக்கு நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் அருமையான சகோதரர்களே, ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறையிலே ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி, சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள், எதிர்காலத்தில் நீங்கள் யாராக வர விரும்புகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் என்ன சொல்கிறது, நான் ஒரு டாக்டராக வர வேண்டும், நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும், நான் ஒரு பட்டதாரியாக வர வேண்டும், இப்படி சொல்கிறது. ஒரு பிள்ளை எழும்பி சொல்கிறது, நான் ஒரு சஹாபியாக வர வேண்டும், நான் ஒரு சஹாபியாக வர வேண்டும் என்று ஒரு பிள்ளை பதில் சொன்னது. பிள்ளைகள், ஏனைய பிள்ளைகள் எல்லாம் சிரிக்கின்றன. ஆனால் ஆசிரியருக்கு இதில் இருக்கக்கூடிய உண்மை விளங்குகிறது, இல்லை, இந்த குழந்தையுடைய, இந்த பிள்ளையுடைய இலக்கு வேறானதாக இருக்கிறது. அந்த பிள்ளை அணுகி கேட்கிறார்கள், நீர் ஒரு சஹாபியாக வர வேண்டும் என்று சொன்னீர்களே, இதற்குரிய பின்னணி என்ன, இதற்குரிய காரணம் என்ன, இப்படியான ஒரு உருவாக்கத்தை இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்கிறது, இரவிலே நான் தூங்கச் செல்கின்ற போது எனது தாய் எனது பக்கத்திலே வந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா, ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை எனக்கு சொல்வார்கள். யாராவது ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு இரவிலும் எனக்கு சொல்லிவிட்டுத்தான் தூங்க வைப்பார்கள். அந்த நேரத்திலே அந்த கதையை சொல்லிவிட்டு முடிக்கின்ற போது எனது தாய் என்ன தெரியுமா சொல்வார்கள், நீரும் ஒரு சஹாபியாக வர வேண்டும் என்றுதான் என்னுடைய தாய் சொல்வார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே, தாய்மார்களுக்கு இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாதா? எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பங்களிப்பு மேலானதாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவு உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய இல்லத்திலும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மார்க்கத்துக்கு உதவியாக இருப்பீர்களோ, அந்த அளவு அந்த வீடு இஸ்லாமிய இல்லமாக, இஸ்லாமிய வீடாக மாறும். ஒரு கணவனும் மனைவியும் எப்போதும் நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். பாவத்தில் ஒருபோதும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த இலக்கணத்தை சொல்கிறான், நன்மையிலும் தக்வாவிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். பாவத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள். பகைமை பாராட்டுவதில், குரோதத்தை வளர்ப்பதில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது இல்லங்களுடைய நிலை என்ன, நாம் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த சிறப்புமிகு இந்த நாளை நாம் நல்ல முறையிலே இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு இந்த மகிழ்ச்சிகளை கொண்டாடக்கூடியவர்களாகவும், அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் பெற்ற அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரே உரையோடு நிறைவு செய்யப்படுகிறது. ரஹ்மத்துல்லாஹி.